ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கொளுத்துற வெயிலில் பாடி ரொம்ப சூடாகிடும் இந்த உடம்பு சூடாக தணிக்கிறதுக்கு வெந்தயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும் வெந்தய தோசை உளுந்தே போடாமல் சூப்பர் சாஃப்டாக ஒரு வெந்தய தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வெந்தய தோசைக்கு பச்சரிசி இது மாவரிசி பச்சரிசி இல்லை ரேஷன் அரிசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த அரிசியை பதினாறு பங்கு எடுக்கணும் டேபிள் ஸ்பூன் அளவில் பதினாறு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் ஆழாக்குக்கு ஒன்றரை அழாக்கு வருது யூஸ்வலாக நம்ம சேனலில் ஆழாக்கில் அளந்து காட்டுவோம் இல்லையா அந்த ஆழாக்குக்கு அளந்து எடுத்துட்டேன் இந்த அளவு பச்சரிசிக்கு வழியே வழிய ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து தனித்தனியாக ஊற வைக்கணும் ரெண்டையும் கழுவிட்டு ரெண்டையும் தனித்தனியாக ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அரைக்கலாம் இந்த தோசைக்கு உளுந்தே வேண்டாம் இந்த பச்சரிசியும் வெந்தயத்தையும் ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயாச்சு முதல்ல இந்த வெந்தயத்தை மிக்சியில் போட்டு நல்லா கொடையை கொடைய அரைச்சிக்கணும் நல்ல வழுவழுன்னு நுறச்சின்னு வரும் அந்த மாதிரி அரைக்கணும் அதை இப்போ வெந்தயத்தை அரைச்சின்னு வந்தாச்சு வழுவழுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து விட்டு விட்டு அரைக்கணும் நல்லா வசஞ்சிருக்கு இதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பச்சரிசியை மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும் அரிசி வந்தாச்சு பாருங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது இதை இந்த வெந்தயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு போடுறேன் இதை போட்டு நல்லா கரைச்சி வச்சுடணும் இந்த மாவை பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் புளிக்க விடணும் அப்போ தான் அந்த தோசை நல்லா பொங்கிண்டு பஞ்சு போல் இருக்கும் இந்த மாவை தட்டு போட்டு மூடி பன்னெண்டு மணி நேரம் கழித்து தோசையாக வைக்கலாம் இப்போது பதினோரு மணி நேரம் ஆயாச்சு மாவு நல்லா பொங்கியிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல கமகமான்னு மணக்கிறது வெந்தயம் மாவு நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு இதில் ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டு கலந்துக்கலாம் நம்ம மாவு ரெடி தோசை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிவிடுவோம் கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இந்த வெங்காயத்தை சிம்மில் வச்சே வதக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஒயிட்டாகவே இருக்கணும் ப்ரௌன் கலர் வரக்கூடாது அதே சமயம் நல்ல க்ளேஸியாக வதங்கியிருக்கணும் இந்த வெங்காயத்தோட நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் அதோட நாலு பச்சை மிளகா அதை ஸ்பிளிட் பண்ணி சேர்க்குறேன் நான் அப்படியே போட்டால் வெடிச்சிடும் அதனால் ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கணும் ஆனால் ஃப்ளேம் லோவாக தான் இருக்கணும் கலர் மாறாமல் வதங்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இப்போ வதங்கி எடுத்து இதை எடுத்துடலாம் கலர் பாருங்க சேஞ்சே ஆகலை கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி கிண்டி கொடுத்து வதக்கணும் அந்த மாதிரி வதக்கியாச்சு இது கொஞ்சம் சூடாக ஆறி எடுத்து இதை மிக்சியில் போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம் அரைச்சின்னு வந்தாச்சு இது வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் புளி சேர்க்கல அதுக்கு பதிலாக நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல கெட்டியாக உள்ள தயிர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு தாளிக்கணும் கரண்டியில் ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது தேங்காய் போட்ட டேஸ்ட் வரும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்ல கடுகு வெடித்து உளுத்த மருப்பு செவந்தாச்சு இதை சட்னியில் சேர்த்துடலாம் நம்ம சட்னி ரெடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொதுவாக வெங்காய சட்னிக்கு மிளகா வத்தல் தானே அரைப்போம் இது வெள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக பச்சை மிளகா வச்சு கலர் மாறாமல் சிம்மிலையே வச்சு வதக்கியதுனால வெள்ளையாகவே இருக்கும் தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும் அது புளி சேர்க்காமல் தயிர் சேர்த்ததுனால வெள்ளையாகவே இருக்கும் இப்போ நம்ம தோசை வளத்துடலாம் கல்லு காஞ்செடுத்து கொஞ்சம் கனமாகவே வாக்கணும் அப்போ தான் இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் உளுந்தும் போடலை அதே சமயம் பச்சரிசி தான் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் கனமாகவே வாக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் மட்டும் வேக விட்டு எடுத்தால் போகிறோம் திருப்பி போட வேண்டாம் நான் வெந்துடுத்து பாருங்க நான் ஓட்டை ஓட்டையாக வெந்துட்டு இந்த மாதிரி வரணும் இப்போ தோசை எடுத்துடலாம் பச்சரிசி தோசை உளுந்தே போடாமல் சூப்பர் சாஃப்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு பாருங்க அருமையான வெந்தய தோசை ரெடி இன்னொன்று வாத்து காட்டுறேன் குறைஞ்சது பத்து மணி நேரமாவது புளிக்கணும் அது அப்போ தான் அதில் ஒரு புளிப்பு ஏறும் இல்லைன்னா வெந்தயத்தோட டேஸ்ட்டு ஜாஸ்தியாக தெரியும் கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கமகமான்னு மணக்கிறது வெந்தயமும் நல்லெண்ணயமாக சேர்ந்து மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேக விட்டு எடுக்கலாம் தோசை வெந்தாச்சு தோசை எடுத்துடலாம் சூப்பர் சாஃப்டான வெந்தய தோசை ரெடி இதுக்கு எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் இந்த சட்னி இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வியூஸ் ட்ரை பண்ணி பாருங்க சாதாரணமாகவே வெந்தய தோசைக்கு மிளகா பொடி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை உப்புமா எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட் அபாரமாக இருக்கும் நான் சொன்னால் தெரியாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க வெள்ளையாகவே இருக்க பாருங்கோ கலர் கூட அருமையாக இருக்கும் தோசை கேட்கவே வேணாம் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக கமகமான மனத்துண்டு ரொம்ப ஜோராக இருக்கும் வெந்தய தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹை ஃபைபர் இல்லையா வெந்தயம் அதனால் இது டெலிவரி ஆன வாழ்க்கெல்லாம் கூட கொடுக்கலாம் அது உடம்பு சூட தணிக்கும் அதனால் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது பொதுவாக நம்ம சேனலில் எல்லா டிஃபின் வெரைட்டிக்கும் சட்னியோட அது ஒரு சைட் டிஷ்ஷோட தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சட்னிஸ் போட்டிருக்கேன் வியூஸ் செக் பண்ணி பாருங்க ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்